வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோசை தான் செய்ய போகிறோங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இதை நம்ம செய்யலாம். குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவும், டயட் இருக்கிறவங்க இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சின்ன சைஸ் 3 வாழைப்பழம் நல்ல பழுத்து தான் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே 1 முட்டையும் உடச்சி உள்ளே நான் சேர்த்துக்கிறேங்க. இனிப்பு முழுக்க நம்மளோட ஆப்ஷன் தான் இது. இதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப தேவையில்லை. ரொம்பவே இது வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப் வந்துட்டு மைதா இது உள்ள சேர்த்துக்கிறேன். சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா இதை சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் பால் கூட வேணால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. நான் பட்டர் சேர்த்து இப்போ ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் இல்லைனா எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு பக்கம் வெந்துடுதோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுற்றி வேணும் அப்படின்னா பட்டர் வேணால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்குன்றதுனால நான் நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய வாழைப்பழ தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு பன் டேஸ்ட்டில் வந்துட்டு இது நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.